யார் இருக்கான் எனக்கு அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன், தேவனே இருக்கு, இறங்கி இருக்கிறார் உங்களை கூட்டு போய் விடுறதுக்கு. என்னை யார் கொண்டு போய் விடுவா? யார் எனக்கு பாதையை காட்டுவா? யார் எனக்கு வழியை காட்டுவா? நான் சொல்கிறேன், கத்தரே உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்ன தேவன் அவரே நடத்துகிறவராக இருக்கிறார். பாரு, அவரே கூட்டிட்டு போறவராக அவர் இருக்கிறார். நான் சொல்றேன், அவர் இறங்கினார். பாருங்க, ஒரு அற்புதமான தலைவனை எழுப்பி அந்த தலைமைத்துவத்தின் மூலமாக தேவன் அந்த ஒடுக்குதலில் இருந்தும் அந்த கூக்கரில் இருந்தும் அந்த வேதனையில் இருந்தும் அவர்களை விடுதலையாக்கி அவர்களை ஒரு அற்புதமான இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறார். இதுதான் பயணம். என்ன பயணம்? 5 பைசாக்கு வழி இல்லாதவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அவர்கள் போனார்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், இது ஒரு பணப்பயணம். ஆமேன், ஆமேன். வறுமையில் இருந்தவர்கள் செழுமைக்கு போன கதை, இல்லாமையில் இருந்தவர்கள் போதுமானதற்கும் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு கதை. ஆமேன். தேவன் அடிமைத்தனத்தை வெறுக்கிறார், தேவன் ஒடுக்குதலை வெறுக்கிறார். மாறாக அதில் சிக்கி கொண்டிருக்கிற மனிதர்களை, மாறாக அதில் மாட்டிக்கொண்டிருக்கிற ஆட்களை அவர் அதிலிருந்து தூக்கி அவர் டிசைன் பண்ணி வச்சிருக்கிற அந்த வாழ்க்கைக்கு கொண்டு போய் அவர் என்ன பண்ணுறாரு? கனெக்ட் பண்ணுகிறார். நான் சொல்கிறேன், இன்னைக்கு எங்கேயோ கிடக்கலாம், ஆனால் நான் இன்னும் சில நாட்களில், ஆமேன், உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற அற்புதமான அந்த கானானை நீங்கள் சந்திப்பீர்கள். அற்புதமான அந்த எதிர்காலத்துக்குள்ளே நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பங்களும் நுழைவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமேன்.